வணக்கம். தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். தமிழ்நாட்டில் ஜூன் 18-19 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்று மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நாடு இருப்பதாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து காணொலி வெளியிட்டுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், விசாரணை அமைப்புகளை கொண்டு எதிர்க்கட்சிகளை மத்திய அரசு மிரட்டி வருவதாகவும், திமுகவை சீண்டி பார்க்காதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு விலக்கு தொடர்பாக மத்திய அரசுக்கு 2-3 நாட்களில் பதில் அளிக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு கோருவதில் மத்திய அரசு எழுப்பியுள்ள வினாக்களுக்கு விளக்கங்கள் தெரிவிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாக குறிப்பிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ள நிலையில் அவர் வகித்து வந்த துறைகளை வேறு அமைச்சர்களுக்கு மாற்றுவது தொடர்பாக ஆளுநர் ஆர் ரவிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவிற்கு மின்சாரத்துறையும், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையும் கூடுதலாக ஒதுக்கப்பட உள்ளன. கர்நாடகத்தில் முந்தைய பாஜக அரசு கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டத்தை ரத்து செய்ய அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முந்தைய பாஜக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை ரத்து செய்து வரும் காங்கிரஸ் அரசு RSS தலைவர் ஹெட்கேவர் பற்றிய பாடத்தை பாட புத்தகத்திலிருந்து நீக்குதல், அரசியல் சாசன வரிகளை கல்வி நிலையங்களில் வாசித்தல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 6 நாடுகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி August 31 தேதி தொடங்கும் என ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. September 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பாகிஸ்தானில் 4 போட்டிகளும், இலங்கையில் 9 போட்டிகளும் நடைபெறவுள்ளன. தோனி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் உருவாகியுள்ள LGM திரைப்படத்தின் முதல் பாடலை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். நடிகர்கள் ஹரிஸ் கல்யாண், இவானா, நதியா, யோகி பாபு என பலர் நடித்துள்ள இந்த திரைப்படத்தை ரமேஷ் தமிழ்மணி இயக்கியுள்ளார். தினமணி .com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.